Hello everyone, welcome to my channel. ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க வீடியோவை என்ரிச் பண்றதுக்கான நிறைய டிப்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Kinemaster open பண்ணிக்கோங்க. அந்த பிளஸ் கிளிக் பண்ணிட்டு 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான வீடியோ எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அங்க இருந்தது கிளிக் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக 1 மினிட் இருக்கிற ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே டீஃபால்ட்டாக விட்டுருங்க. இல்லை இந்த ஆடியோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஆடியோ சிம்பல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அந்த வால்யூமை வந்து 0% அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போது இந்த வீடியோவை எப்படி ட்ரிம் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மேலே சிசர் சிம்பல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் லைனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே கட் ஆகிடும். அகெயின் இப்போ அந்த ரெட் கலர் லைனை நமக்கு தேவையான இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் ட்ரீம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே கட் ஆயிடுச்சு. இதை இப்போ அண்டூ பண்ணிக்கிறேன். வீடியோவோட சென்டரில் ஏதாவது ஒரு பார்ட் நமக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ரெட் கலர் லைனை அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டாக இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு பாருங்கள். அகெயின் நமக்கு எந்த போர்ஷன் வரைக்கும் வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ரெட் கலர் லைனை வச்சுட்டு திருப்பியும் ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் அந்த இடத்துலையும் வீடியோ ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போது வீடியோவோட நடுவில் பிட்டாக ஒரு போர்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு, அதை கிளிக் பண்ணி அங்கே டெலிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு டெலிட் ஆகிடும். இந்த வீடியோவில் இப்போ இந்த மரத்தை பற்றி நான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது சொல்கிறதுக்குள்ளே அடுத்த ஃப்ரேமுக்கு வீடியோ மூவ் ஆகிட்டு போயிடுது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நடுவில் இன்சர்ட் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரீ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ நாம் எது பேசணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல பேசிக்கலாம். இந்த ஃப்ரேம் எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அந்த டைமிங்கை நம்மளால் இன்க்ரீஸ் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோவோட ஸ்பீட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவோட இந்த போர்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா இப்போ அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பீட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ டீஃபால்ட்டாக 1x அப்படிங்கிற ஸ்பீடில் இருக்கும். இப்போ அதை அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ நான் இதை 1.5x அப்படிங்கிற ஸ்பீடில் இதை வச்சுக்கிறேன். இதுவே ஸ்லோவாக வேணும் அப்படின்னாலும் லெஃப்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோ மோஷன்லேயும் நமக்கு வீடியோ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவை எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே ஆப்ஷன்ஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரொட்டேட் அண்ட் மிரரிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி வேணுமோ அந்த ஆங்கிளில் நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பிங்ஸோட ஆர்டரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த போர்ஷன் பாருங்கள் இந்த வீடியோவோட லாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் இந்த போர்ஷன் எனக்கு ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை டச் பண்ணோம் அப்படின்னா இது செலக்ட் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி டச் பண்ணாமல் இந்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் வீடியோ மூவ் ஆகுது. இப்போ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நாம் இந்த போர்ஷனை என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக இருந்த அந்த கிளிப்பிங்கு இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் இல்லை, ஃபோட்டோஸ், ஆடியோ ட்ராக் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த கேப்சர் ஐக்கான் அதனுடைய யூஸை பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு இருக்குது,
அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் உங்களுக்கு கேப்சர் ஆகிட்டு கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் கிளிப், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் அப்படியே ஒரு கிளிப்பிங்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் லேயர் அப்படி கொடுத்தோம்னா இப்போ அந்த ஸ்க்ரீனே கீழே ஒரு லேயராக ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி லேயராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பிளிட்டான ஏரியாவில் எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எது வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். மீடியா கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் இதில் இன்னொரு வீடியோவை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ரெட் கலர் லைனாக வீடியோவோட ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ ஆடியோ கிளிக் பண்ணி நம்ம மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர்ஸ்லேருந்து நமக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை செலக்ட் பண்ணி அங்கே ப்ளஸ் அப்படின்னு இருக்க பாருங்கள், அது கொடுத்துட்டிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வால்யூம் நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 minutes இருக்குது. ஆனால் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 minute 29 seconds தான் இருக்குது. இந்த மியூசிக் வீடியோவோட ஃபுல் லென்த்துக்கும் வேணும் அப்படின்னா இந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை ஸ்க்ரால் பண்ணுங்கள். அங்கே லூப் அப்படின்னு இருக்க பாருங்கள், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே லூப் டு எண்ட் அப்படின்னு இருக்க பாருங்கள், அதையும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த ட்ராக் அந்த வீடியோவோட ஃபுல் லென்த்துக்கும் வந்துடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம லேயர் போயிட்டு அங்கே டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் கலர் எல்லாமே நமக்கு சேஞ்ச் பண்ண தெரியும். அந்த மாதிரி செஞ்சு நம்ம டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஏதாவது வாய்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அங்கே வாய்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கான வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ எடிட்டிங்கில் வீடியோவை எப்படி ட்ரிம் பண்ணுறது, ஸ்பிளிட் பண்ணுறது, வீடியோவோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, கிளிப் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறது, மியூசிக் எப்படி லூப் பண்ணி எண்ட் வரைக்கும் கொண்டு வரது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.